தேவன் பேசினாலும் அவன் ஆத்மால கேட்க முடியாது. ஒரு திரைச்சிலை அவனுக்குள்ள என்ன செய்து இருக்கு. அப்ப ரட்சிக்கப்பட்டவன்ட்ட என்ன நடந்திருக்கு? ரட்சிக்கப்பட்டவன்ட்ட இயேசு முடிந்ததுன்னு சொன்னப்ப திரைச்சிலை கிழிந்தது. கை தருங்க அவருக்கு. வர சாயல் மாறுகிறது. நாம் புதிதாக்கப்பட்ட அந்த புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஓ, அறிவு தான் உங்களுக்கு சாயலை கொண்டு வருது. என்ன சொல்லுங்க? திரும்ப சொல்லுங்க சார். நான் தேவ சாயலாய் பாட்டு போறேன். தேவ சாயல் நானும் தேவ சாயல் ஆக மாறி தேவனோடு இருப்பேன். அவனுடைய என்ன என்னன்னா, எப்ப தேவ சாயல் வருதோ அப்ப அதோட காலியாகி நான் எங்க போயிருவேன்? பரலோகத்துக்கு போயிருவேன். தேவ சாயல் வந்தாலே செத்து போயிருவேன். செத்த பிறகுதான் சாயல் வரும்ன்றான். நமக்கு வந்துருச்சு. ஏன்? நம்ம செத்துட்டோம்ல. கை தருங்க அவருக்கு. தேவ சாயல் அறிவு கூட கூட சாயல் வருது. அப்ப ஆத்துமாலதான் சாயல் இருக்கு. அந்த ஆத்துமாலதான் அறிவு. அதுக்குதான் சொல்றேன், நல்ல சத்தியத்தை கேளுங்கள். கேட்க கேட்க சாயல் வருது. இப்ப எனக்கு ஆவியான ஒரு, எனக்கு இந்த கடந்த 6 மாசத்துல எனக்கு கொடுத்த சத்தியத்தை மிகப்பெரிய சத்தியம், என் வாழ்க்கையை டர்ன் பண்ண சத்தியம் என்னன்னா, கேட்பது அற்ப விசுவாசம், கட்டளை இடுவதே அபார விசுவாசம். நீ தேவனிடத்தில் பேசுவதை விட நீ வியாதியிடத்தில் பேசு, நீ மலையினிடத்தில் பேசு, நீ வந்து செங்கடலிடத்தில் பேசு. கர்த்தர் சொல்லி கொடுத்தாரு, இதுதான் என்னை போல விசுவாசம். அதுல குறைவா இருக்கும் போது நீ என்கிட்ட கேளு, தப்பு இல்லை. ஆனா என்னை பார்த்து நீ கேட்கறப்பெல்லாம் குறைவா தான் இருக்கிற. என்கிட்ட பேசு, ஆனால் கேட்க பிரச்சனை வரும்போது என்கிட்ட பேசுகிற கோடி வரத விட திரும்பி பிரச்சனையை பார்த்து பேசு. ஏசு ஒருவன் மலையை பார்த்து, வியாதியை பார்த்து, பிரச்சனையை பார்த்து நீங்கள் பேசுவீர்கள் என்றால் தேவனுடைய சாயல் உங்களுக்குள் வந்துவிட்டது என்ற அர்த்தம். ஐயா என்ன உதவி செய்யுங்க அல்ல, திரும்பி தேவனைப் போலவே செயல்படுங்கள். இப்பொழுதுதான் தேவன் சொல்கிறாரு, நான் செத்தது இதுக்கு தான்டா. மறுபடியும் இந்த அதிகாரத்தை உன் கையில் கொடுக்க வந்தேன். இந்த அதிகாரத்தை நீ பயன்படுத்துகிற, நீ நல்லா வர. உன்னை பார்க்கும்போது எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது. பூமியில் இருக்க எல்லாரும் இப்படியே வந்துருவாங்க, எனக்கு ஒரு ஹோப் இருக்குது. ஹல்லேலூயா. தேவன் வந்த காரியம் நிறைவேறும். ஆமென்னு சொல்லுங்கள். அதை நமக்குள்ளே நிறைவேறுது. தேவ சாயல் தைரியமாய் போங்கள், தைரியம் போங்கள். இங்கே நீங்கள் பரிசுத்தமாவதற்கு எடுக்கப்படுகிற நேரம் குறைக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் கிறிஸ்துவுக்குள் நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அப்போ நல்லா கவனிங்க, ஆவி ஆத்மா சரீரம் இதில் எது சாயல் இருக்குது சொல்லுங்கள். சாயல் எங்கே இருக்குது? மூணுலையுமே இருக்கு. மேஜரா ஆத்மா, ஆத்மா அறிவினிடம், ஆத்மா மனதினிடம். தேவன் அவனை படைக்கும் போது தன்னுடைய அறிவு முழுமையும் அவனுக்குள்ள வைத்திருந்தார். அதனால தான் தூங்கிட்டு இருக்கும்போது கூட நடந்தது அவனுக்கு தெரியுது. தூங்கிட்டு இருக்கும்போது ஏவாளை படைச்சாரு. நீ நல்ல தேவ சாயலுக்கு வந்துட்டீங்கன்னா உங்க ஹஸ்பண்டு இல்லை என்ன ஃப்ராட் எதுவும் பண்ணா என்ன டப்புன்னு தூக்கிடலாம். நீங்க என்ன அப்படி தூக்கிடலாம். என்ன எல்லா ரகசியத்தையும் சொல்லி தெரியுங்க, இல்ல சொல்லி தரணும்ல. இந்த அறிவு தேவ, நான் தூங்கிட்டு இருக்கும்போது எங்கேயா போயிட்டு வந்தேன் அப்படின்னு கரெக்டாக தூக்கலாம். அவன் எந்திரிச்சோன்னு சொல்கிறான், இவள் என் எலும்பில் எலும்பும் மாம்சத்தில் மாம்சம். தூங்கினா கூட உங்களுக்கு தெரிஞ்சிடும், அதுதான் அந்த 7ஆம் அறிவு. ஹல்லேலூயா. 7th sense இதுதான் தேவனுடைய இது, தேவனுடைய சாயல் உங்களுக்குள்ளே வருகிறது. நான் முடிக்கிறேன். இந்த ஆத்மாவிலே மறுபடியும் என்ன அது, நான் வந்து இருள் வந்துருச்சு. வந்த பிறகு மனிதன் தன்னுடைய சாயல் என்ன செஞ்சிட்டான், இழந்துட்டான். ஆனால் ஆவி கடைசி வரை தேவனுடைய பகுதியாக இருக்கிறது. நல்லா கவனிங்க. வந்து இந்த பக்கம் சரீரம், ஆத்மா இருள் அடைஞ்ச உடனே சரீரம் என்ன ஆகுது, இருள் அடையுது. ஏன்னா வந்து டேங்க்ல விஷத்தை கலந்துட்டீங்கன்னா டேப்பை திறந்தா என்னதான் வரும், விஷம் வரும். அவன் டேங்க்ல கலந்துட்டான், சுகரை கலந்துட்டான், வந்து கலந்துட்டான் மேலே. என்ன கலந்துட்டான்? ஆ, விஷத்தை கலந்த உடனே எந்த டேப்பை திறந்தாலும், உங்கள் வீட்டில் எந்த டேப்பை திறந்தாலும் அங்கே என்னதான் வருது, விஷம்தான் வருது. அங்கே வந்து சாக்கடையை கலந்து எல்லா பக்கம் அப்படியே ஆத்மாவில் கலந்துட்டான். இப்பொழுது இதை சுகமாக்கக்கூடிய ஒரே வல்லமை ஆவியில் இருக்கிறது. ஆனால் ஆவிக்கும் ஆத்மாக்கும் இடையில திரைச்சிலை இருக்கிறது. ஆத்மாவுக்கும் சரீரத்துக்கு இடையிலே கிடையாது, இங்க மட்டும்தான் திரைச்சிலை இருக்கிறது. ஆகவே இது அடைக்கப்பட்டிருக்கிறபடினாலே ஆவியின் மூலமாய் தேவன் மனுஷனை தொடர்பு கொண்டு கொண்டிருந்தார். மனிதனோட அந்த லிங்க் இருந்துச்சு. இப்ப அதுக்கான லிங்க் பாவம் செஞ்சனால என்ன செஞ்சிருச்சு, கட் ஆயிருச்சு. இப்ப திரைச்சிலை போடப்பட்டவர்கள் தான் இந்த உலகத்தில் எல்லாம் இருக்கிறாங்க. எல்லாருடைய ஆவிலையும் தேவன் பேசினாலும்
அவன் ஆத்மாவில் கேட்க முடியாது. ஒரு திரைச்சிலை அவனுக்குள்ள என்ன செய்து இருக்கு. அப்போ ரட்சிக்கப்பட்டவன்ட்ட என்ன நடந்திருக்கு? ரட்சிக்கப்பட்டவன்ட்ட இயேசு முடிந்ததுன்னு சொன்னப்ப திரைச்சிலை கிழிந்தது. கைத்தருமது அவருக்கு. ஹாலலூயா, ஹாலலூயா. உலகத்தில் ரெண்டே ரெண்டு மனுஷன் தான், எல்லாருக்கும் ஆவி ஆத்மா சரீரம் இருக்கு. ஆனால் ரட்சிக்கப்பட்டவனுக்கு திரைச்சிலை கிழிஞ்சிருக்கு, ரட்சிக்கப்படாதவனுக்கு திரைச்சிலை கிளியலை. அதனால தேவன் பேசுறவனுக்கு கேட்கல. நாங்க இயேசுக்குள்ள வரணவனே முடிந்ததுன்ற சத்தம் கேட்டவன திரைச்சிலை கிழிந்தது. நான் கிறிஸ்துவுக்குள் வந்தேன் நானும் சொல்கிறேன் முடிந்தது, முடிந்தது என்று சொல்லும் போது திரைச்சிலை கிழிகிறது. ஆவியில் இருக்கிற நதி ஆத்மாவை சுத்தப்படுத்துகிறது. ஆத்மா சுத்தமானதனால் சரீரம் ஆரோக்கியமாகிறது. ஹாலலூயா. என் அன்பான தேவ பிள்ளைகளை நான் முடிக்கிறேன். இந்த திரைச்சிலை கிழிக்கப்பட்ட அனுபவம் தான் ரட்சிக்கப்பட்ட அனுபவம்.